வீரம் பெற்ற இந்த நாடு இன்றைய தமிழ்நாட்டில் எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் தோன்றிய நாடு இன்றைய தினம். பண்பாடு ஒழுக்கம் போய் கலாச்சாரம் குட்டிச்சவராக காரணம் இரண்டு. ஒன்று அரசியல், மற்றொன்று சினிமா. பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுதல், லஞ்சம், ஊழல், ஒழுக்கமின்மை, பெண்கள் ஓட்ட நடமாடும். அதை மறுபடியும் நம் உண்டாக்குவதற்காகத்தான் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறந்தது. சொந்த ஊர் நெல்லை மாவட்டமாக இருந்தாலும் இந்த கொட்டாரத்தில் தான் நான் பிறந்தேன். அப்பொழுது ஒரு அதிசயம் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. நான் எனக்கு 5 வயது இருக்கும். என்னுடைய தாய் தந்தையின் அரசு வேலை பார்த்தவர்கள் எனக்கு கால் நடக்க முடியாமல் போயிட்டது. அப்போ இங்கே தாய் வேண்டிக் கொண்டார்கள் பூர்வீகத்தில், இந்த பகவதி அம்மன் பெயர் வச்சாதான் இந்த பையன் நடப்பான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தான். உடனே என் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் நீ நொண்டி நொண்டி நொண்டிக்கிட்டே போய் இந்த கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய அருளால் தான் நான் நடந்தேன். இந்த இதெல்லாம் உலகம் முழுக்க பேர் விளங்குதுன்னா காரணம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இருந்திருக்கேன். இந்த மாவட்டத்தை என்னால் மறக்கவே முடியாது. காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் முதல் மாவட்டம், எந்த மாவட்டத்தில் அதிக படித்தவர்கள் வாழ்கிறார்கள், எந்த மாவட்டத்தில் படித்த மாணவர்கள் வெளி உலகத்தில் இருக்கிறார்கள், மனித எந்த மாவட்டம் முதல் மாவட்டம் என்று அழைத்த பொழுது எனக்கு பெருமையாக இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதல். ரெண்டாம் செங்கற்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் பெருமையாக இருக்கும். அப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் வீரமானவர்கள், பக்தியானவர்கள், எல்லா நெற்றியிலும் பார்த்தா அடிப்பட்டவர்கள், எல்லா நெற்றியிலையும் பார்க்க நெத்திய சந்தனம், எல்லா நெற்றியும் பார்க்க குங்கும், எதோ ஒன்று வச்சிருப்பாங்க. அவர்களை பார்த்தவுடன் தெரியும் இவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது வெளிச்சமாக தெரியும். அப்பேற்பட்ட இந்த மாவட்டத்தில் நம்முடைய சமய வகுப்பு நடப்பதாக அவர்கள் சொன்னார்கள். சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்த வேண்டும் பொருளாகும். முன்னாலெல்லாம் பெண்கள், இப்போ பொம்பளை ஆம்பளையா இருக்கு, ஆம்பளை பொம்பளையா இருக்கு. மனிதர்களை பார்க்க முடியவில்லை, சுடிதாரை பார்த்து வேட்டி கட்டியவர்களை பார்க்க முடியவில்லை, ஜீன்ஸ் பேண்டை பார்த்து எப்படி அந்த பண்பாடெல்லாம் போய்விட்டது. கோலம் போடுவதை பார்க்கவில்லை, பிளாஸ்டிக் கோலம் போடுவதை பார்க்கிறேன். நெற்றியிலே விபூதி குங்குமத்தை காணும் பிளாஸ்டிக் குட்டை குற்றவர்களை பார்க்கிறேன். இருநீற்றுக்காக 11 பாட்டு பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். மந்திரமாவது நீர், பாணவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்துவர் வாய்வு தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ள நீர், செந்துவர் வாய்வை பக்கம் திரு ஆரவாயன் திருநீர் என பாடியிருக்கிறார். எந்த சமயத்துக்கும் உள்ளாத சிறப்பு நம்முடைய இந்து சமயத்துக்கு. நான் சொன்ன மாதிரி சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பது பொருளாகும். முன்னாலேயும் நம்ம தாய்மார், அதான் தாய் வச்சான் வெளிநாட்டில் லேடிஸ், அதனால் நம்ம சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு என்ன பெருமை, எங்கு நோக்கிலும் தாய் வேண்டும். விவேகானந்தர் தவம் செய்தார், நின்று ஒற்றைக்காரரை தவம் செய்தார். இன்னைக்கு அதான் கன்னியாகுமரி என்ற பெயர் நம்முடைய அம்மனுக்கு தான் பெயர். கன்னியாக இருந்து தவம் செய்த இடம், விவேகானந்தர் வந்து தவம் செய்த இடம். அப்பேற்பட்ட இந்த கன்னியாகுமரி மண் சிறந்தவன். அப்பேற்பட்ட நம்முடைய பெண்கள் அந்த காலத்தில் சமையல் பண்ணுவாங்க. அடுத்த சாணி போட்டு முழுகி கோலம் போட்டு ஒரு காணியை வைப்பாங்க. இப்போ அடுப்பு போயிட்டுச்சு, கேஸ் அடுப்பு, அது ஓட்டு அடுப்பு, கேஸ் போச்சு. அரிசியாக கலந்து அதை இப்போ அரிக்கிறதுக்கும் ஒரு மிஷின் வந்துடுச்சு. அரிசி கலந்து போடுவாங்க. ஒரு பானை தோற்றுக்கு ஒருக்க ஒரு பதம், அந்த சோத்தை எடுத்து பிசிக்கி பார்ப்பாங்க. ஆக பக்குவப்ப
பட்டு விட்டது, சமைத்தாகிட்டது. அதைத்தான் சமையல் சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பது கூட நம்ம சமைக்கிறதுக்கு அடுத்து பட்டார். நம்முடைய சமையல் தான் அவரை பக்குவப்படுத்துவது. அப்படி சமையல் தான் நம்முடைய இந்து சமயம். இந்து என்ற சொல்லுக்கு பிறர்படும் துன்பத்தை தந்துன்பமாக யார் கருதுகிறார்களோ அவர்கள் இந்து. நம்முடைய சமயத்தில் வருடம் முழுக்க திருநாள், சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலில் அன்னைக்கு அந்த தங்க பயிர கிரீடம் சாத்தி இந்த மூக்குத்தி, இந்த மூக்குத்தி மாதிரி எந்த உலகத்தில் இங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி அடிச்சுட்டு டால் அக்கா தான் அங்கே என்ன பண்ணணும், அந்த கதவை சாத்தியணும். அப்பேற்பட்ட சித்திரை மாதத்தில் சித்திரா பௌர்ணமி அப்பசாமி குறிப்பிட்ட சதயம் வருது. வருடப்பிறகு சித்திரை பற்றினா வைகாசி மாதம் விசாகம் திருத்தன் சுப்பிரமணிய சுவாமி பிறந்த தினம். அதனால தான் விசாகத்தில் திருவிழா நடக்கும், திருநெல்வேலியில் வந்து புட்டாத்தியம்மனுக்கு விசேஷம் நடக்கும், தேரோட்டம் நடக்கும். ஆணி மாதம் ஆணி திருமஞ்சனம், ஆடி மாதம் சங்கரநாயன் கோயிலில் அம்பாளுக்கு தவசி நடக்கும், ஆடி வழியில் அம்பாள் உபசிச்சோம் எல்லா ஊர்லேயும் நடக்கும். ஆவணி மாதம் நம்மளுக்கு முதல் இந்துக்களுக்கு முதல் பண்டிகை விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தை ஆரம்பித்தவர் பாலக கங்காதர திலகராவார்கள். அந்த இதிலும் வெள்ளையை நாண்ட பொழுது இந்த நாட்டிலே பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது. நம்முடைய பால கங்காதர திலகர் என்ன பண்ணார், உடனே தான் விநாயக சக்தி ஊர்வலத்தை அன்று தொடங்கி இன்று வரை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம், அதை மறக்கக்கூடாது. ஆக விநாயக சக்தி ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் நவராத்திரி விழா, ஐப்பதி மாதம் சூரசங்காரம், கார்த்திகை மாதம் கார்த்திகை சோமவாரம், திருக்கார்த்திகை நம்முடைய இறைவனானவன் ஜோதி வடிவன் என்பதற்காக திருவண்ணாமலையில் ஜோதியின் வடிவம் காட்டுறோம். மார்கழி மாதம் ரெண்டு, வைணவத்துக்கும் விசேஷம் சைவத்துக்கும் விசேஷம். வைணவத்துக்கு தான் ஏகாதசி, சைவத்துக்கு திருவாதிரை. தை மாதம் தான் நம்முடைய தை திருநாளாகிய பொங்கல் திருநாள். மாசி மாதம் சிவராத்திரி வரப்போகுது, பங்குனி மாதம் பங்குனி உச்சனம். இப்படியாக வருடம் முழுக்கவும் திருவிழா நடக்கின்ற ஒரு சமயம் நம்முடைய இந்து சமயமாகும். இந்த இந்து சமயத்திலே பிறந்த நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் சொல்லல, இந்த இதெல்லாம் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். எப்படி ஏதோ இருக்கப்பா, எப்படி இருக்க ஏதோ பிரிப்பா. என்னென்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு படிச்சிருக்கான், டிவி எக்ஸாம் குரூப் டூ வெளியிருக்கான், இன்னும் எக்ஸாமினேஷன் இந்த ரிசல்ட் வரல. நீ எப்படி பாருங்க, பொண்ணு பார்த்துருக்கேன் கல்யாணம் ஆகலை, சரி என்ன வந்து கேட்டாலும் திருமணஞ்சேரி போடணும், அந்த கல்யாணம் ஆகணும்னா குழந்தைங்கள திருவண்காடு போ, அந்த போய் சாமியை பார்க்குறது நடிந்து தேவாரத்தை பேயடையா பிரிவையும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயனவே வரம் பெறுவர் ஐயுள வேண்டா என்னும் பேயனதோடு உமைபங்கள் வெண்காட்டு முக்குழனி தோய்விதையா மகதமி தோயாமந்தி. இந்த பாட்டை பாடி உனக்கு குழந்தை பிறக்கும் நம்பிக்கை. யானையின் பலம் சிந்திக்கையில் இருக்குது, மனிதனுடைய பலம் நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம நாட்டில் வருடம் முழுக்க திருவிழா நடக்குது. அப்போ இப்படி ஒருவருக்கு ஒருவர் பேச மாணவர்களை போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நான் பத்தியில் எழுதியிருக்கேன், அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், ஒரு வேலை புத்தகம் பண்ணணும், சட்டத்திட்டங்கள் சரியில்லை, நான் ஒரு கவலையாக திருஞான சமுதாயம் என்ன சொல்கிறாருன்னா, மண்ணில் நல்லவன் நம்ப நல்லா வாழலாங்க, எண்ணில் நல்லதிக்கு யாரும் ஒரு குறைகளும் எந்த குறையும் இல்லை, கண்ணில் நல்லவதும் கருமள வளநகர் பெண்ணின் நல்லாரும் பெருந்தகை இருந்ததே. இதே சாமி சுமாஸ்கந்த மூத்தமாக இருக்கிறார். கோயிலில் உள்ள சாமி மூலஸ்தானம், வெளியில் உள்ள சாமி உற்சவம். இப்போ நாங்கள்லாம் சன்னிதானமாக இருக்கிறவங்க இப்படி சொன்னார் வெளியே வரணும், நான் இப்போ மூலஸ்தானமே வெளியே வர முடியிருக்கு. உற்சவராக இருக்கிறது எங்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவங்க, ஆக மூலஸ்தானமாக இருக்கிறது கன்னியாகுமரி பகவதியம்மனுக்கு. வெளியே வர சாமிக்கு பேர் உற்சவமூர்த்தியும் பேர். அந்த உற்சவமூர்த்தி நம்முடைய சமயத்தில் பாருங்கள், நம்ம சாமி வெளியிருந்த விரானாங்கிறது வராது. சாமி சுவாமி அம்பா நடுவில் ஒரு சாமி இருக்கும், அதான் முருகன். அதுக்கு பேர் சோமாஸ்கந்த ஸ்கந்தன்னு பேர், சோமாஸ்கந்த சுவாமி அம்பாள். அதை தான் சொல்கிறார் ஞான சமத்த
பெண்ணின் நல்ல ஆடனும் பெருந்த கை இருந்தது. பெண்ணின் நல்ல ஆடனும் இதுக்கு அப்ப கும்பிடுப்பா. அப்பச்சாமி உண்மையில கூட சொன்னார், கையால் கூட்டித்தொழில் இறைவனை வழங்கி ரெண்டு கையும் கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு ஒரு கை இருக்கு? கால் இல்லாத எத்தனை பேர்? கண் இல்லாத எத்தனை பேர்? மூக்கு இல்லாமல் இருக்க முடியாது, வாய் ஒரு பக்கம் இருந்தாலும் பேச முடியாது. குமரகுருவருக்கு ஊமையா பிறந்தார். திருச்செந்தூர் முருகன் பெருமானுடைய அரணவை கந்தக்கடிகள் பாப்பாட வைத்தது நம்முடைய செஞ்சில் ஆண்டவன். இறைவன் தப்பி முறையில் மண்ணில் நீ நல்ல வண்ணம் வாழலாம். எண்ணின் நல்ல இதற்கு யாரும் ஓர் குறையில்லை. கண்ணில் நல்ல அவதரும் கலமில் வளர்ந்தனர். பெண்ணின் நல்ல ஆளும் பெருந்தகை இருந்தது என நம்முடைய சாமியர்களுக்கெல்லாம் இனம் இல்லறத்தோடு நீ அதை நல்ல ரமணம் நினைச்சு என சுவாமி அந்த காட்சிக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆக்கையா பயணம் அரண் கோயில் பலம் வந்து பூக்கையாலட்டி போற்றியவண்ணாதையும் ஆக்கையால் இந்த உடம்பு எடுத்ததின் பலன் என்ன? இறைவனை வணங்குவதற்கு என்றுதான் நம்முடைய பெரியோர் நாலு பேரை பார்த்து நட என்று சொன்னார்கள். அந்த நாலு பேர் யாரும் அல்ல, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அவர்கள். அவர்கள் சென்ற பாதை தான் தமிழ்நாட்டில் அத்தனை ஸ்தலங்கள். நீங்கள் ஜப்பானுக்கு போட இது மாதிரி ராஜராஜ சோழனுடைய அரண்மனை இல்லை, ராஜராஜ சோழனுடைய கட்டி வைத்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு. ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி கொண்டிருந்தாங்க. தஞ்சாவூர்ல தான் அவர் தலைவர் இருக்கார். அதனால சொல்றேன், பிரகதீஸ்வரர் கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ராஜராஜ சோழன் சொன்னைக்கும் பேர் வைத்தவர்களெல்லாம் அவர்கள் கூட ஆக முடியாது. கட்டி கொண்டு இருந்தார். இருந்தப்போ அந்த ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு ஏழை கிழவி. இறைவன் எதனை விரும்புகிறார் என்பதற்கு இது ஒரான. அந்த கிழவி தினசரி மோர் விற்பாள். மோர் வித்தவன் தினசரி மோர் வைக்கும் போது என்ன பண்ணுவாளோ, அந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா மோர் கொடுப்பாள். அப்போ அந்த கிழவிக்கு ஒரு ஆசை, என் வீட்டு வாசலில் ஒரு கல் கிடக்கு, அந்த கல்லை நான் கொண்டாந்து கொடுத்தேன், இந்த கோயில் எல்லாத்தையும் திருப்பணிக்கு எனக்கு காசு பண்ண இல்லைப்பா. சரி பாட்டி கொண்டா. இந்த சபதையை என்ன பண்ணாரோ கொண்டாந்து வச்சு அந்த எங்கே பார்த்தாரு, கடைசியில் மேலே தூவிக்கு சரியாக இருந்துச்சு. சதய நட்சத்திரத்தில் குடம் கொடுத்து நடந்திருக்கு. ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, நம்ம காலத்தில் நம்ம கோயிலை திருப்பணி பண்ணி குடம் கொடுத்து செய்து விட்டோம் என இன்னைக்கு திருப்பணி நடந்துச்சு. அந்த குடம் கொடுத்து நடந்துச்சுல, இந்த குடமுழுக்கு செய்தவர்கள் உங்களுக்கு காசு கொடுத்தவங்க கணக்கு மட்டும் கேட்காது. நம்ம கொடுத்துருக்கோம், சாமிக்கு போயிட்டு குடமுழுக்கு செய்யாது. அஞ்சு விசா கொடுத்துட்டு அஞ்சு ஐயா 50 நாள் கணக்காப்பாங்க, கேட்கக்கூடாது. நம்ம சமயத்துக்கு நம்மால் முடிஞ்ச தன்னுடைய வீட்டை விட்டு கூட போகலாம். அப்படின்னா அவர்கள் சமயத்தின் மீது ஒரு பிடிப்பு, அது நம்மகிட்ட இருக்கணும். ஆக இந்த கேள்வி கொடுத்து குடமுழுக்கு ஆனவுடனே ராஜராஜ சோழன் அவருடைய இப்போ நம்ம இருக்கிறவும் ஏசிடுவோம். அவர் படுத்து இறங்கு பேர் பள்ளி அறை என்று சொல்வார் மன்னர்கள் படுத்த. அவருடைய கனவுல பிரகதீஸ்வரர் தோன்றி, ராஜராஜா இன்று குடமுழுக்கு நடந்ததை நான் கழிப்பாக இருக்கிறாய், ஆனால் நான் யார் நிலையில் இருக்கேன் தெரியுமா? அழகி என்ற கிளைவியுடைய நிலந்தை நான் இருக்கிறேன் என்றார். நம்ம வாழ்க்கை ஒரு நாள் ராஜராஜ சோழன் திருப்பணி நடக்கின்ற அந்த இடத்துக்கு போனார். அந்த சிற்பியானவன் நடராஜ சிலைய சிற்பி செதுக்கு பண்ணியிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் அவன் ஒரு அவனுக்கு தொண்டு செய்த ஒரு பையன் நீக்கிருந்தான். அந்த பையன் வந்து ஓடிட்டான். இவர் அந்த சிற்பி இப்படி அந்த நடராஜ சிலையை செய்து கொண்டதும் திரும்பி பார்த்தான். ராஜராஜ சோழன் பார்த்தா யோகத்தை சேர்த்து மனசு சிதந்தடி மீன் வெத்தலை பார்க்க மடித்து கொடுத்தார். ஆக வெத்தலை பார்க்க தின்று விட்டு அந்த திப்பிக்கோட அடப்பையில் ஒரு பாத்திரம். இந்த இந்த நிகழ்ச்சியை இப்போ படத்தில் காட்டுறாங்க. இந்த ராஜராஜ சோழன் படம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி அப்படியே காட்டினார். ஜெப்பினாங்க அந்த அடப்பையை ஒன்னே துப்புனான். அந்த துப்புனவுடனே கையை பார்த்தான், கையில் கடகம் இருந்தது. ராஜான கடகம் பார்த்து விளவளத்து போய், அண்ணா
பெரிய தவறு செய்துட்டேனே சங்கட போய் இப்படி சுமக்க வச்சேன் அப்ப சொன்னா சாதாரண கல் அந்த கல்லை உன்னுடைய கைப்பட்டவுடன் கடவுளாக மாற்றி உனக்கு நான் இதுவும் சின்ன தொண்டு தானே செய்யணும்னு சொன்னேன் பல 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 என்ன அழுதான் அப்பேற்பட்ட மன்னன் இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு திருப்பணி பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு கேள்வி நிழலிலே இருக்கிறேன்னு பிரகதீசர் சொல்றாரு சரி அந்த கேள்வி எங்கன்னா இருக்கா பார்ப்போம் ஏதோ பேரதேசத்தில் இருக்கா சொல்லிப்போனா அந்த ஊருக்கு கடைசியில் ரஜகட்ட துறக பிரதாஜியோடு போறாரு அந்த ஊருக்கு கடைசியில் ஒரு குடை குடிசையில் அந்த அம்மா இருந்தாங்க இப்போ காலை வந்தாங்க என்னமா என் வீட்டு வாசலில் இருந்த கண்ணத்தான் கொடுத்தேன் அந்த சூரிய இறைவனுக்கு என்ன உண்மை அன்புதான் நீ கோயிலுக்கு போனேன்னா தேங்காய் உடைப்பாங்க உடைச்சவனும் நீ என்ன பண்ணுறான் இப்போ சரி நட ரெண்டு தேங்காய் கொடுப்பான் கோயிலுக்கு தானே சாமி அடிக்குது ஐயன் தானே எடுத்துக்கிறாரு ஒரு இலத்து தேங்காயை வச்சுட்டு நல்ல சட்டி தேங்காய் அதில் கூட சொல்லிடுவோம் சாமிக்கு நேர்த்தி கடன் என்னப்பா தலை இப்படி குழி குழுமையை வளர்க்குறேன் சாமிக்கு நேர்த்தி கடன் சாமிக்கு வெறும் முடி ஆனால் எனக்கு வேண்டிக்கிறது மாத்திரம் எனக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கு சொத்து வேணும் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் பெரிய கலெக்டர் வேலை வேணும் அந்த அது வேணும் இது வேணும் சாமிக்கு கோரிக்கை வைக்கும் பொழுது மாத்திரம் கோடிக்கணக்கான ரூபா கேட்கலாம் சுயநலம் ஆனால் அது சாமி குடிக்கணும் சாமிக்கு குடிக்கிறது முடியத்தான் கொடுக்கலாம் தலை யாராவது கொடுப்பானா மூக்கை யாராவது கொடுப்பானா ஆக வேண்டாத பொருளை கொடுத்துக்கிட்டு வேணுங்கிறது இவ்வளோ கேட்கலாம் சுயநலமாக இருக்கும் அப்படி இருந்தும் கூட சுவாமி இறக்கப்படுறார் சில பேர் சொல்லுவாங்க சிவபெருமான் என்ன கொடுப்பார் அடுக்கிறார் பேராயிரம் பரவிவானோர் ஏற்றும் பெம்மானை அடியாக்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பாய் நமக்கு வாராத செல்வம்லாம் கொடுப்பாங்க எனவே எப்பேற்பட்டவன் மந்திரமும் தந்திரமும் தந்திரமும் அவன் மருந்துமாயி மருந்து அவன் தான் தீரா நோய் தருளவல்லாண்டன்னை நீ வைத்தீசன் கோவிலுக்கு போய் வேண்டிக்கோ உன் எல்லா நோய்க்கு திரிபுரங்கள் தீயனத்தின் சிலைக்கை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றல் போக்கினேன் அப்ப சாமி சொல்றார் இன்னும் ஒருபடி சுந்தர சொல்றார் பொண்ணுமை பொருளும் தருவானை பெண்களுக்கு தான் என்ன உங்க வீட்டில் என்ன உனக்கு போட்டாங்க என்ன தம்பிய புருஷன் இருக்க இப்போ தான் பிரமோசம்லாம் இருக்கு ஒரு அஞ்சு கிலோ ஒரு நகை இருந்து கூட கூடாது தூக்கிடவே கொடுக்க மனசு கிடையாது என்ன மாமியார் இருந்துட்டு வா புதுசு இறைவன் கேடு இறைவன் தொண்டானே போகும் பொண்ணுமை பொருளும் தருவாரி போகமும் திருகும் புணர்பானை போகம் கிடைக்கும் பிள்ளை என் பிழையை பொறுப்பானை பிழையான பிழையலாம் தவிர பணிப்பானை என்ன தன்மை என்றறி ஒன்னாயும் மானை எழிவந்த விரானை அண்ணம் வையும் வயர்வளத்தனி ஆரூரானை.